ஹே வாட்ஸ் அப் கைஸ் சட்டிஸ் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைவ் கூட போடாமல் கண்டென்ட்டு வசந்த அழைச்சிட்டு ப்ரோ ஏதாவது கண்டென்ட் வீடியோ போட்டே ஆகணும் ப்ரோ, ஒன்றுமே கண்டென்ட் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு முடிச்சு இழுத்துட்டு போயிட்டு டியூ வர்சஸ் ஸ்குவாட் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஏகப்பட்ட மேட்ச் போனோம். ஸோ ஏகப்பட்ட மேட்ச்லேயும் வந்து நான் சொதப்பினது சார் இடத்துல நான் தனியாக போய் சொதப்பிடுவேன். ஸோ அதுக்கு மேலே வந்து சொதப்பினது யாருன்னு அப்படின்னா வசந்த் பாய் தான். ஸோ எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா 300 பிங்கு ப்ரோ, 200 பிங்கு ப்ரோ அப்படின்ட்டு சார் நான் 999 நின்றுட்டாரு ப்ரோ. நான் மூணு பேரை டவுன் பண்ணிட்டேன், ஒரே ஒருத்தர் தான் ப்ரோ இருக்கும் அவர் டவுன் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 ஆள் போல் இந்த மேட்ச் கடைசி ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு கில்லில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன். பட் வேறு ஒருத்தருக்காக பயந்து வந்து அதில் உட்காந்துருந்தான் பரவாயில்ல அப்படின்ட்டு அவனே அடிச்சாச்சு போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டேட்டாலாம் இந்த ஜியோவில் கனெக்ட் பண்ணி கூட நம்ம வசந்த போய் நல்லா விளாண்டுருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நல்லா போனது, ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா போன மேட்ச் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொருத்தனி வசந்த போய் டவுன் பண்ணிடுவார். ஸோ அந்த கில்லையும் வந்து நம்ம எடுத்து கொடுப்போமேங்கிற இதில் வந்து எடுத்து கொடுத்தேன். இன்னொரு டாப் ரூம் நல்லா இல்லை, இது வந்து மணி ஹேஸ்ட் காஸ்டுமான்னு தெரியல, ரொம்ப செகப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரமணியும் கில் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து 2 கில் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். என்னடாது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எதுவும் நடக்கலையேன்னு பார்த்தேன். ஸோ நடத்திடுவாங்க நம்மளை வந்து கண்டென்ட் ரெடி பண்ண மாட்டாங்க, கண்டென்ட் ரெடி பண்ண உடம்பு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த பைய பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 27 பேர் தான் இருந்தாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சீக்கிரமாக அலைவு கவுண்டு குறைஞ்சிருச்சு. ஸோ அலைவு கவுண்டு குறையலனாலும் அந்த மாதிரி எடுத்தோம்னா வந்து ரொம்ப மோசமான காஸ்ட்யூம் போட்டு மட்டமாக இருக்குது சில கேம் பார்த்தீங்கன்னா. அதை ரெக்கார்ட் பண்ணி போகிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, ஆனால் முக்கியவாசி யூடியூப்பில் அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நார்மல் காஸ்ட்யூம் போட்டு வர பிளேயர்ஸை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் ஒரு டீசெண்டாக போடணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்குவாட் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த இடம் தான் வந்து த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓரளவு நல்லா இந்த இந்த சீன் எனக்கே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் என்ன டவுன் பண்ணிடுவாங்க, ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எதுவுமே அழுத்தி பிடிச்சா ஹெட்செட்லாம் வராது. அழுத்தி பிடிச்சி ஒருத்தனை டவுன் பண்ணியாச்சு. ஆனால் ஸ்குவாடே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்காங்க, நான் அதை கவனிக்கவே இல்லை. இன்னொருத்தவன் அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுந்தனால அவன் போய் டவுன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து ஒன் டேப் அடிச்சுப்போம், நான் அவனை தான் எய்ம் பண்ணுவேன். ஸ்கோப் வந்து இப்போ மேலே ஆகிடும். செம்மையாக வந்து ஒரு உப்புக்கர்னு வைக்கணும், உப்புக்கரில் வந்து எனக்கு படுக்க போட்டுவோம். நல்ல விலந்துல மரக்கட்டை இருந்ததுனால கவர் எடுத்துட்டேன். கவர் எடுத்து நம்மளால் வசந்த பாய் வந்து அவருக்கு 999 போல இந்த நேரத்தில் அது வரைக்கும் சந்தோஷத்தை ஒரு குளூவால் போட்டு வந்து நான் காப்பாற்றுவார். இப்போ காப்பாற்றின உடனே வந்து அவனை கிள்ள எடுத்துருவேன். அதுக்கடுத்து இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் விழுந்த வேற லெவலில் ஒரு ஸ்குவாடு வைத்தே பண்ணேன் அப்படின்ட்டு ஜாலியாக வந்து ஓடிட்டு இருந்தேன். வேற லெவலில் ஒரு 5 கில் எடுத்துட்டோம் சோஃபார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னும் நிறைய 2-3 டீம் இருக்காங்க. ஆப்போசிட் கரையில் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம் சொன்ன மாதிரிலாம் இருந்தாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் தண்ணியில் போயிட்டு போனோம். அதுக்கடுத்து இந்த சீன் கடுத்து வரும். இந்த இடத்துல வந்து ஒரு வெறித்தனமான ஹெட்ஷாட் ஒரு காமிச்சல, அது நானே எதிர்பார்க்காத ஒரு ஹெட்ஷாட்டு. என்னமோ தெரியல இந்த ரொட்டியாக நம்பிங்களே, வெறித்தரமான ஒரு ஹெட்ஷாட் வேறு லெவலில் தாம்சன் இருந்துச்சு. ஸோ அவனே நாக் பண்ணி கில்லு எடுத்துருவானுமா மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கில். ஸோ இதுக்கு மேலே என்னடா இவ்வளோ 6 கில் நல்லா ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு மேட்ச் அப்படின்னு நடப்பீங்க. இருங்க வரும் கிளைமேக்ஸ் இன்னும் வேறு லெவலில் அதில் ஃபிஸ்ட்டு வச்சுருக்கேன் இந்த கரையினா வேறு லெவலில் அந்த இடத்துல மொத்த அழகையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சான் கரையினா அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது கொரோனாவை பற்றி சொல்லியாக ஒன்று கைஸ். கொரோனா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா, அந்த எல்லாருக்கும் 7 நாள் ஃப்ரீயாக தராங்களே. ஐயோ ஒரு மேட்ச் விளாட முடியல, சீரியஸ்லி ஷார்ட்வேஜ் ஒன்றுமே விளாட முடியல. எல்லா பேரும் கொரோனா வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே லாகின் ரிவார்டில் 7 நாளைக்கு கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த விளாடவே வேணாம் ப்ரோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். வசந்த சொல்லுது ப்ரோ எல்லாருமே கொரோனா வச்சுருக்காங்க, விளாண்டு யூஸே கிடையாது. சும்மா உள்ள அடித்தாலே பதில கொரோனா போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூணு பேர் கொரோனா போட்டு அடித்தா யாராட அடிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ இந்த நேரத்தையும் நீங்கள் கில்ஃபீடை கவனிச்சிருக்காங்க. கில்ஃபீடில் வந்து எக்ஸாட்னு இருந்துச்சு. இப்போ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதனால் விளாட வேணாலும் முடிவு பண்ணுறேன். சரி பரவாயில்ல ப்ரோ, ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்ப்போம், செட் ஆகலை அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்த ரூட்லாம் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 16 பேர் தான் இருக்காங்க. 16 பேர் எங்களை விட்டால் 14 பேர் தான் இருக்காங்க. ஸோ அருமான்னு ஒருத்தான் முடிவு ஹெட்ஷாட் தான் ப்ரோ, இன்னும் போல வேறு லெவல் பிளேயர் ஆர்வம்ல இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே டஃப்பாக தான் இருக்கும் மேட்ச். ஸோ இன்னும் 11 பேர் தான் இருக்காங்க, அவன் அடிக்கிறது தான் டஃப் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ப்ரோ டீம் இந்த இடத்துல இருக்குது போல ப்ரோ, எனக்கு ரெட் கலர் மார்க் காட்டுது மேப்பில் அப்படின்ட்டு வசந்த் பாய் சொல்லிட்டாரு. அப்படிக்கு வசந்த் சொல்லிட்டாரு. அவர் மேலே போயிட்டிருந்தாரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே ஒருத்தர் பார்த்துட்டோம் ப்ரோ அப்படின்ட்டு அவர் ஒரு 150 கொடுத்துவார். அவர் வந்து ஸ்னைப்பர் ஏதோ வச்சிருப்பார், ஏடபிள்யூ வச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். 150 கொடுத்துட்டாரு. மீதியை நான் அடிச்சு நான் கீழே வந்து ஆட்டி எடுத்துருவேன். ஸோ டோட்டலாக நம்ம கீழ் கொண்டு 9 ஆச்சு. அப்பா பரவாயில்ல, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ட்டு. சரி நாளைக்கு டைட்டிலில் வைக்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஒரு 10-11 கில் அடிச்சோம் அப்படின்னா நீ ஒரு 5 கில் அடிச்சு அப்படின்னா ஒரு 16 கில் ஆச்சு அப்படின்ட்டு இப்போ கீழே போயிட்டு அவன்கிட்ட லூட் அடிச்சுட்டு வருவோம். என்கிட்ட ஏ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா இது ஸ்கில்லை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே அங்கேயிருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வந்து சூப்பர் ஆயிருங்க இது. இந்த இடத்துல இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேர் நானும் அவனை டீம் பண்ணியிருக்கணும். என்னை அடிச்சவங்க வந்து நானும் அவனை டீம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவன்கிட்ட வேணா மேலே வசந்த பாய படுக்க விட்டாங்க. ஐயோ முடிஞ்சிருச்சுடா சோடி, இங்கேயிருந்து நான் எப்படி வெளியில் போக போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 7 குளூவால் இருந்துச்சு, அதை மாற்றி போட்டுகிட்டே இருந்தேன். பட் என்னால் அங்கே யாருமே டவுன் பண்ண முடியல. அவங்க குளூவால் உடச்சிக்கின்னே இருக்காங்க, லூசு பாயில் இருக்காங்க, எந்த உடச்சிக்கின்னு இருக்காங்கன்னு தெரியல. வசந்த பாய் வந்து மேலே ப்ரோ நான் கவரில் தான் ப்ரோ இருக்கேன், வந்து ஹீல் பண்ணும்போது ஹீல் பண்ணும்போது கட்டிட்டு இருக்காரு. பாலத்தில் வந்து கவரில் கிடக்கிறாரு அவர். அந்த அருமான் பாயா இன்னும் ஹெட்ஷாட்டாக போட்டுருக்கான். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த சீன் தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த சீனை மட்டும் ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருந்தேன்னு வச்சிங்களேன், இழுத்தேன்.
போக் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் ஹெட் ஷாட் அடிச்சு வேற லெவலில் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த பய ஆக்டர் அப்படின்ட்டு விட்றது பார்த்தா இது வந்து லிக்யூடா கேரக்டரா அந்த கர்மம் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஏழு நாளில் அதில் ஸோ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஹேக்கர்ஸ் வந்து எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க பட் வந்து இவன் வந்து நல்லா விளையாட தெரிஞ்ச பேர் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இதில் ஏன்னா நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க தெரியாமல் அதாவது புதுசாக விளாடுவீங்க இல்லை கொஞ்ச நாள் ஒரு 30 லெவலில் இருக்கீங்க விளாண்டுட்டு ஹேக் பண்ணுறாங்க கடுப்பாக இருக்க விளாட பிடிக்கல அப்படின்ட்டு ஹேக் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த நாதாரி நல்லா விளாட தெரிஞ்சால் ஆகல் ஸோ அதுதான் மேட்ரு இவன் கூட விளாடுறான் பாருங்கள் அவன் வந்து இவனோட கில்டு லீடர் ஏதோ ஒரு 12-6 லட்சமோ 7 லட்சமோ வச்சுருக்கீங்க குளோரி வச்சுருக்காங்க 6 லட்சமோ 7 லட்சமோ வச்சுக்கின்னு இவன் அவன் ரேங்க் புஷ் பண்ணுறானா என்னன்னு தெரியல ஆனால் ஹீரோய்க்குள்ள 3 வச்சு தான் இருக்கும் என்னது ரேங்க் புஷ் பண்ணுறான்னு தெரியல அந்த நாய் புஷ் பண்ணுறதுக்கு இந்த நாய் ஹெல்ப் பண்ணுது ஆனால் இதில் ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவன் விளாட்ற ஃபஸ்ட்டு ரேங்க் மேட்ச் இதுதான் அதில் போயிட்டு நேராக நாங்கள் மாற்றிக்கிட்டா கண்டென்ட்டு கிரியேட் பண்ண போனோம் எங்கள்கிட்டயெல்லாம் வந்து மாட்டுது அப்படின்ட்டு வேலை பண்ணிட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்காக ஏதாவது பண்ணணும் பண்ணிட்டு இருக்கோம் அவன் விளாட்ற ஃபஸ்ட்டு ரேங்க் மேட்ச் அவன் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று ஃபஸ்ட்டு ரேங்க் மேட்ச் இதுதான் 12 கிலோ ஹெட்ஷாட்டு M14 வேறு லெவலில் அடிச்சிருக்கான் நல்லா ப்ளே பண்ண தெரிஞ்ச ப்ளூவால்லாம் சிட்டப் ப்ளூவால்லாம் போடுறான் உட்காந்துலாம் ப்ளூவால் போடுறான் சூப்பராக விளாட்றான் கவர் எடுத்து அடிக்கிறான் எல்லாம் நல்லா பண்ணுறான் ஆனால் இதில் வந்து இவனோட டீம் கோஆர்டினேஷன் இருக்குது பாருங்க அதை பற்றி சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த டீம் கோஆர்டினேஷனை பார்த்துக்கிறீங்க ஸோ எப்படிலாம் கவர் எடுத்து அடிக்கிறான் பாருங்க இங்கேருந்து கவர் எடுத்து ஆகிட்டு ஹெட் ஷாட் மாட்டிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தலைவர் அடிச்சுட்டு இருக்காரு 14 லெவலு இப்போ ஹேக்கையும் குத்திட்டு கவர் எடுத்து பர்ஃபெக்டாக விளாட்ற பேரை நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்க லிக்விடா கேரக்டர் வச்சுட்டு இந்த குரோனோ வச்சுருக்கான் அது என்ன எப்படி ஓகே ஸ்கில்லையே மாற்றிட்டான் போல இருக்கு ஓகே நைஸ் ஸ்கில்லையே மாற்றிட்டான் குரோனோ வைக்காமல் பார்த்தீங்களா க்ளூவெல்லாம் பார்த்தீங்களா வேறு லெவலில் ஒரு ஹெட் ஷாட்டையும் போட்டு க்ளூவெல்லாம் வெறுக்கணும் போடுறான் பாருங்க கவர் எடுத்துக்கிறான் வேறு லெவலில் நத்தா சொல்கிறது ஒன்றும் சொல்கிறது தெரில ஆயில் பேரல் வேறு ஆயில் பேரில் போட்டு தலைவர் போவார் பின்னாடி இப்போ டீம் கோஆர்டினேஷன் மட்டும் பாருங்கள் ஸோ அது ஆப்போசிட் தான் இருக்காங்க பின்னாடி யாருமே இல்லை அவனுக்கு வந்து தெரியுதுன்னு தெரியல அந்த பவர் இருக்கான்னு எனக்கு தெரியல மற்றபடி வந்து அடிக்கிறான் ஃபுல்லாக ஹெட்ஷாட் தான் வெறும் ஹெட்ஷாட் தான் கவலையே படம் பிடிக்கிறான் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சீனால் எனக்கு சம வெறுப்பாயிடுச்சு ஐத்தாப்பில் இருக்க டீம் மட்டும் இவனை மட்டும் கொல்லட்டும் அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணிட்டு தானே வெளியில் வருவான் அப்படின்ட்டு வசந்த பாயிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு சம கடுப்பு ஏன்னா நான் கிட்டத்தட்ட அவ்வளோ மேட்ச் போயிட்டேன் நானும் வசந்தோம் ஒரு 5 மேட்ச் வசந்துக்கு நெட்டு ப்ராப்ளம் ஸோ அப்படியே போயிடுச்சு ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க 5 ரேங்க் மேட்ச் உள்ளுற போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தால் எப்படி கடுப்பாக இருக்கும் டைமண்ட் 2 தொட போகிறதுல இருந்தவனை வந்து பிளாட்டினம் 4 தள்ளிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்கும் ஒரு ரெட் ஷாட் ஸோ இந்த சீனில் தான் வெறித்தனமாக அடிப்பாங்க பாருங்கள் செம்மையாக அடிவோம் அவனுக்கு பட் பின்னாடிலேருந்து வந்து நம்மால் அவனோட டீம்மேட் வந்து டீம் கோஆர்டினேஷன் ஃபுல்லாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கண்ணை வச்சு புதுசு புதுசுன்னு அடிச்சு இருப்பார் ஸோ அடிச்சு இவனுக்கு வந்து பவர் ஏற்றிடுவார் 215 பவர் என்னத்தை சொல்ல அப்படின்னா அந்தளவுக்கு டீம் கோஆர்டினேஷனோட விளாட்றாங்க சத்தியமாக நம்ம நார்மலாக விளாட்ற டீமே இந்த மாதிரிலாம் விளாட மாட்டோம் அதாவது ஹேக் பண்ணி இவன் எப்படி அடிச்சிருவான் அப்படிங்கிறதாக வந்து இவனுக்காக வந்து அடிச்சிக்கினே இருக்காரு ஸோ எனிமி இங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு தலைவர் நம்பிக்கையாக தான் போயிட்டுருக்காரு ஸோ அதனால் வந்து அந்த ESP அந்த கர்மம்லாம் அவருக்கு தெரியும் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு இந்த டக்குன்னு திரும்பிடுச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சரட்டன் திரும்பிடுச்சு வருங்க எனிமி இந்த அந்த பக்கத்தில் வந்தோடனே குறிப்பிட்ட 100 மீட்டருக்குள்ளே வந்தோடனே இங்கே போயிருந்தவர் சரட்டன் இங்கே திரும்பிடுச்சு ஸோ சூப்பராக வந்து தலைவர் மேட்சை முடிச்சிருவார் ஸோ இதுலேருந்து சொல்ல வரது என்ன அப்படின்னா கண்டென்ட்லாம் சத்தியமாக ரெடி பண்ணதுமாரி போகவே மாட்டேன் சரி ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி தான் விட்டான் கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு போய் உண்மையிலே கடுப்பு காய் ஒரு 6 மேட்ச் வந்து போயிட்டு ஒரு 6 மேட்ச் சரியில்லை செட் ஆகலை அப்படின்ட்டு நேற்று இதுக்கு முன்னாடி விளையாண்டு ஒரு 15 கில் எடுத்தோம் அந்த கில்லை வந்து நான் டெலீட் பண்ணி தொலைஞ்சிட்டேன் தெரியாமல் அந்த வீடியோ டிஓஎஸ்எஸ் பாடு போனது ஸோ போயிட்டு ரெடி பண்ணால் மனசை ரெடி பண்ணால் இந்த மாதிரி இந்த ஆயிடுச்சிங்கன்னா என்ன பண்ணுறதுலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் பண்ணி விட்டு நீங்கள் என்னைக்கு தூக்குறாங்களோ தூக்கட்டோம்ட்டு க்ளூவெல்லாம் உட்காந்து வெறித்தனமாக போடுறாப்புல அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அப்படியே நீங்களும் வேணா வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன்னா அந்த நம்பர் அடிச்சு ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க டேக் கேர் அண்ட் பாய் இன்னொரு வீடியோ போகும் பாய் கைஸ்